வணக்கம் வணக்கம் ரயிலில் வந்து நீங்கள் பயணம் செய்கிறதா இருந்தால் இந்த பெட்டியை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த பெட்டியை பார்க்காதவங்க அதாவது தேர்ட் ஏசி எக்கனாமி அப்படிங்கிற ஒரு பெட்டியை பார்க்காதவங்க த்ரீ இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் த்ரீ இ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எக்கனாமி பெட்டியை பார்க்காதவங்க அதோட ரிவ்யூ வந்து இப்போ பார்த்துருவோம் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இதில் இவ்வளோ வசதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிடலாம் இந்த ஏசி பெட்டி வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி தேர்டு ஏசி த்ரீ டயர் பெட்டியை விட த்ரீ டயர் கோச்சை விட மிகவும் குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம் விலை சாரி குறைவு ஓகேங்களா மிகவும் குறைவுன்னு சொல்ல முடியாது குறைவு ஓகேங்களா ஆனால் நல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த தேடு இந்த பெட்டி வந்து நல்லாவே இருக்குது உள்ள பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது அந்த பெட்டியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது யூஎஸ்பி சார்ஜ் கேபிள் என்னென்னமோ இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க கூட அந்த பெல் சிங்குன்னு கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஓகே இப்போ தேர்டி எக்கனாமிக் கோச்சில் எவ்வளோ வசதிகள் இருக்கு அதாவது என்னென்ன ரேட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ மூலமாக பார்த்துருவோம் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருங்க ஓகேங்களா ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதுதான் வந்து தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி அப்படின்னே சொல்லலாம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக இப்போ வந்து வீடியோ மூலமாக பார்த்துருவோம் ஓகேங்களா சரி இதில் என்னெல்லாம் இருக்குது உண்மையிலே பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது இந்த உண்மையில் இன்சைட் ஆஃப் இந்த பெட்டி வந்து அப்படியே வந்து தேர்ட் ஏசி தேர்ட் ஏசி த்ரீ டயர் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரியே இருக்குது ஆனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதை விட இது விலை குறைவு ஓகேங்களா இது வந்து புதுசாக அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் எல்லா ட்ரெயின்லேயும் இது வந்து அறிமுகப்படுத்தல வந்து இது வந்து ஒரு சில ட்ரெயினில் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க இதுக்கு வந்து இந்த வெளி சைடு இந்த பெட்டி எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எம் ஒன் அப்படின் தான் இருக்கும் ஓகேங்களா எம் ஒன் எம் டூ அந்த மாதிரி தான் இவங்க வந்து இருக்காங்க இது வந்து ஒரு சில ட்ரெயினில் தான் இருக்குது இதில் வந்து கோரக்பூர் செல்லக்கூடிய அதாவது நார்த் சைடு செல்லக்கூடிய ட்ரெயினில் இருக்குது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நார்த் செல்ல சைடு செல்லக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரலேருந்து நார்த் சைடு செல்லக்கூடிய ட்ரெயின் இப்படி ஒவ்வொரு நார்த் சைடு செல்லக்கூடிய ட்ரெயினில் தான் இந்த தேடேசி எக்கனாமி பெட்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டியோட விலையை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த எக்கனாமி பெட்டிக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அதாவது ஏசி த்ரீ டயர் எக்கனாமி இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இது வந்து ரயில் கோச் ஃபேக்ட்ரி காப்பர் துளா அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த பெட்டி பெட்டி இப்போ வந்து ஒன்று ரெண்டு தான் எல்லா ட்ரெயின்லேயும் விட்டது கிடையாது ஒரு சில ட்ரெயினில் இருக்குது நீங்கள் வந்து மேக்ஸிமம் நிறையா ட்ரெயினில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்கன்னா ஒரு சில ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் இதுக்குள்ளே போய் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அந்த அதை தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இது எப்போவுமே இது அந்த தேர்டு ஏசி தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கோச்சிலையும் இதே தான் இருக்கும் ஆனால் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் கலர் வந்து நார்மலாக ப்ரௌன் கலரில் இருக்கும் ஓகேங்களா ப்ரௌன் கலரில் போட்டுப்பாங்க இது வந்து வந்து நல்லா ஹெவியாக அந்த சூப்பராக அந்த ரிச் பிச்சஸ் கலரில் அந்த மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஏசியில் எப்படி இருக்குமோ ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து கலர்லாம் போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே நார்மல் தான் நார்மலாக தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் வசதிகள் வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க கைப்பிடிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த தேர்ட் ஏசி பெட்டியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூம் அதாவது அந்த சைடு இந்த சைடு டோரை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஏசி வந்து வெளியே போகக்கூடாது பார்த்திங்களா ஏசி வந்து வெளியே போகக்கூடாது அதனால் அந்த சைடு இந்த சைடு டோரை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி போ ஆகணும் இப்போ நம்ம வந்து ஏசி பெட்டினாலே எல்லோருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டியில் அப்படி கிடையாது எல்லோருமே அப்படி குமிஞ்சி கிடக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து இப்போ பிரச்சனை கிடையாது ஈஸியாக நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஏசி பட்டினா அது ஒரு ஒரு திரையை வச்சு மறைச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக பெட்ஷீட்லாம் கொடுப்பாங்க ஆனால் இந்த தேடேசி எக்கலாமே வீட்டில் பெட்ஷீட்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லோருக்கும் அதாவது பெரிய இடத்தில் ஏசி வருவதால் அதாவது ரொம்ப பெரிய இடத்துல வந்து ஏசி வந்து வருவதால் அந்தளவுக்கு குளிர் இருக்காது அப்படின்னே சொல்லணும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வெயில் கால டைமில் உண்மையில் இதில் போகிறதுக்கு மிகவும் அருமையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டோர் இருக்குது அந்த டோ இந்த டோரை திறந்துட்டு தான் நம்ம வந்து இதற்கு இன்சைடு உள்ளே வரணும் ஓகேங்களா தேர்ட் ஏசி நம்ம பிடிக்கல இதில் வந்து பாருங்கள் எப்பவும் போலவே சீட்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க ஓகேங்க சீட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க கண்ணாடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மிடில் வெத்து அப்பர் பருத்து எல்லா பர்த்துக்குமே இந்த தண்ணி பாட்டல் வைக்கக்கூடியது லைட்டிங் லேம்பு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருங்க பாருங்க இது வந்து லோயர்ல கீழே இருக்கிறவங்க தண்ணி பாட்டல் வைக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கலாமா இது வந்து லைட்டிங் லேம்பு அதாவது இந்த லேம்ப் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னால் நம்ம வந்து நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டு போட்டு நம்ம ஏதாவது நியூஸ் பேப்பராக ஏதோ படிச்சுக்கலாம் அதுக்காக பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிடில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி பாட்டல் ஓகேங்களா மிடில் இப்படி ப படுத்துட்டுருக்காங்கன்னா அவங்களும் தண்ணி பாட்டல் வச்சுக்கலாம் அவங்களும் நிறைய வசதிகளை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறம் இது இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் நீங்கள் சார்ஜரை சொரிவிட்டு இதில் வந்து செல்ஃபோனை வச்சுக்கலாம் செல்ஃபோன் எந்தளவு ஆபது பிரச்சனையும் இல்லாமல் கீழே இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இது வந்து அப்பரில் உள்ளவங்களுக்கு சரி செல்ஃபோன் வைக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த லைட்டு அப்பரில் உள்ளவங்களுக்கான லைட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து சைடு லோயர் சீட்டை வந்து நம்ம வந்து பெருசாக எப்போவுமே ஆக்கி படுப்பு அந்த மாதிரி இடமா கொடுத்துருக்காங்க இதில் தேர்ட் ஏசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தேர்ட் ஏசி த்ரீ டயர் எக்கனாமிலையும் அதே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டிஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மலாக கிளாஸ் வெளியே பார்க்குறது உங்களுக்கு வந்து வெளியே பார்க்கணும் நல்லா வெயில் வந்து உள்ள வர்றதுனா இந்த க்ளாஸை கீழே இறக்கினா வெயில் வந்து அந்தளவு உள்ளே வராது ஓகேங்களா ஏசியும் இருக்கும் வெயிலும் உள்ளே வராத மாதிரி நான் அவங்க வந்து அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு லோயரில் இருப்பாங்க தெரியுமா சைடு லோயரில் இருக்கவங்க என்ன இருக்கலாம் இது இதே மாதிரி இது வந்து க்ளோசிங் டைப்பில் தான் இருக்கும் அதாவது கீழே க்ளோசிங்கில் இருக்க அதை ஓப்பன் பண்ணி இழுத்து விட்டு அதில் வந்து எதாவது வச்சுக்கலாம் ஓகேங்களா அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இதில் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து சா ஓப்பன் பண்ணி எடுத்து அதில் ஏதாவது பொருள் வச்சு வைக்கிறது அல்லது சாப்பாடு ஏதாவது இருந்தால் வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா கலர் கலராக லைட்டு மின்ற அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கலர் கலராக மின்னு ஓகேங்களா நைட்டு வந்து நார்மல் இதில் வந்து ஒரே கலரில் தான் இருக்கும் இதில் அப்படி கிடையாது கலர் கலராக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி டாய்லெட் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உள்ள ஆட்களுக்கு தனி டாய்லெட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இது என்னென்னா மற்ற பெட்டியிலலாம் எழுபத்ரெண்டு சீட்டு தானே இருக்கும் இது எழுவ இது எழுவத்திரெண்டுக்கு மேலே இருக்குது எழுவத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தராக அப்படி இருக்கு இது ஒரு தனி ஒரு சின்ன உங்களுக்கு வந்து பிரவேசியாக இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னா அந்த இந்த இந்த பெட்டியை அதாவது இந்த சீட்டை நீங்கள் புக் பண்ணீங்கன்னா தனியாக தான் இருக்கும் இந்த இவ்வளோ தான் இடமே ஓகேங்களா இவ்வளவுதான் இடமே இந்த இந்த இதை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா ஒதுக்கி தள்ளிடுவாங்க ஓகேங்களா அதனால வந்து நீங்க வந்து பிரவேசியாக இருக்கலாம் ஓகேங்களா தனியாக இருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு பெர்த்து அதில் ஒரே ஒரு வைக்கக்கூடியவங்களுக்கு இடம் ஓகேங்களா இதை நீங்கள் எண்பதுக்கு மேலே உள்ள சீட்டை புக் பண்ணிங்கன்னா எனக்கு இதுதான் வேணாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தண்ணியாக ஒதுக்கிடுவாங்க உங்களை அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் பண்ணுறதுக்கும் ஆட்கள் டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்காங்க கீழே ஏதாவது போட்டால் எல்லாமே பண்ணாங்களா க்ளீனிங் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருப்பாங்க இந்த ஏசி பட்டியில் ஓகேங்களா இதுதான் வந்து தேர்ட் ஏசி எக்கனாமி அப்படின்னு சொல்கிறது இதில் இன்னுமே நிறைய வசதிகள் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன வசதிகள் இருக்குது எப்படி எப்படிலாம் இருக்குன்னு இதோட ரேட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இப்போ நார்மல் தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கோச்சி என்ன ரேட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து தேர்ட் ஏசி வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி இருபத்தைந்து ரூபா இப்போ வந்து ஏசி ரேட்டு ஒரு ட்ரெயின்ல எண்ணூத்தி இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கோமே தேர்ட் ஏசி நார்மல் ஏசி எண்ணூத்தி இருபத்தஞ்சு ரூபானா இதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மி அவ்வளோ தான் ஒரு ஐம்பது ரூபா லெஸ் ஆகுது ஓகேங்களா ஏதாவது எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஓகேங்களா எண்ணூற்றி இருபத்தஞ்சுக்கும் எழுநூத்தி அறுபத்தஞ்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கலாம் அப்போ எக்னாமினும் ஒரு பெட்டி அறிமுகப்படுத்திட்டு கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா லெஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப ஒன்றும் லெஸ் பண்ணலை இருந்தாலும் ஓகே தேடி ஏசி தேடி எக்கனாமி இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தேடி ஏசியை விட தேடி எக்கனாமியில் நிறைய வசதிகள் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே இந்த பட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இதால் இதில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுனால் நீங்கள் வந்து பயணம் செய்யுங்க நானும் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் ஃபுல் வீடியோவை இன்னொரு வீடியோவில் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பெனிஃபிட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியாச்சு நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க ஒரு வேளை இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிலனா இந்த பெட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிடும் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க ஓகே தேங்க் யூ